அவன் நல்லவன் இல்ல அவன் குடும்பம் நல்ல குடும்பம் இல்லன்னு எல்லாரும் சொல்றோம்ல அதையே நம்ப மாட்டேங்கிறான். உலகத்திலே கலப்படம் இல்லாத அளவுக்கு சொந்தக்காரங்க அம்மாவும் அப்பாவும் தான். அந்த மாதிரி இருக்கிற நாங்க சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ இல்லன்னா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஆசையா வளர்த்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கொன்னு குழி தோண்டி தோட்டத்துல போச்சிருவேன். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்க அப்பா வச்சு நடிக்க வச்சிட்டீங்கல்ல, ஆசை தீர்ந்துச்சுல இப்ப உங்களுக்கு. என்னடி சொன்ன அப்பா? அதான் கொன்னு குழி தோண்டி புதைச்சிருவேன்னு தீர்மானமா சொல்லிட்டீங்கல்ல, அதை பண்ணுங்க. இதெல்லாம் வேணாம். நான் சாவ சந்திக்க தயார். சொல்லுங்க, எப்ப என்ன சாகடிக்க போறீங்க? இல்ல பாண்டியம்மா, இதுக்கு மேல இவள சும்மா விட கூடாது. மனோகரிக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம், முதல்ல இவளுக்கு ஒரு மாப்பிளைய பாப்போம். ஆமா, நல்ல மாப்பிளைய பார்த்து முதல்ல இவளை நல்ல விதமா புகுந்த வீட்டுல சேர்த்துருவோம். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். என்ன மாப்பிள்ள புகுந்த வீடுன்னு கல்யாண பேச்சு கமகமான இருக்கு? என்ன மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கறீங்க? சொல்லுங்க, யாருக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? சங்கரிக்கு. சங்கரிக்கா? ஆமா, சங்கரிக்கு தான் கல்யாணம். இத காமெடிக்காக சொல்றீங்களா இல்ல சீரியஸா சொல்றீங்களா? ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். சங்கரிக்கு தோதா ஒரு நல்ல வரன் வருது, அதனால தான் சொல்றேன். தோதா நல்ல வரன் வந்தா சங்கரிக்கு அலங்காரம் பண்ணி மனையில உட்கார வச்சிருவீங்களா? கௌரி கடுத்தவ சங்கரி இல்ல மனோகரி. மனோகரி கழுத்துல தாலி ஏறாம அவ தங்கச்சி கழுத்துல தாலி ஏறினா இந்த ஊர் உலகம் மனோகரிய நம்ம குடும்பத்தை தப்பா பேசாது? அதெல்லாம் ஒண்ணு பேசாது. அக்காவுக்கு முன்னாடி தங்கச்சி கல்யாணம் பண்றதெல்லாம் தப்பு, அசிங்கம், அவமானம் நினைச்சதெல்லாம் பழைய காலம். இப்ப அதெல்லாம் ரொம்ப சகஜம். அதனால சங்கரிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறீங்களா? ஆமா அண்ணா, அது இப்பெல்லாம் சகஜமான விஷயம் தானே. அக்கா நீங்க வேற, சும்மா இருங்க. அவரு ஆம்பளை, பொம்பளைங்க பின்னாடி பேசுறதெல்லாம் அவருக்கு தெரியாது. பொம்பளை இறந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி பேசலாமா? இங்க பாருங்க, அங்கங்க ஒரு பொண்ண பெத்தவங்க கூட அந்த பொண்ண ஒழுங்கா வளர்க்கறது இல்ல, ஒழுக்கமாவும் வளர்க்கறது இல்ல. நாம அந்த மாதிரி இல்லங்க. நாளும் பொண்ணா பெற்றிருக்கோம், நல்லா தான் வளர்த்திருக்கோம். நாள பின்ன யாரும் பல்லு மேல நாக்க போட்டு தப்பா பேசக்கூடாதுங்க. ஆமா, பேசிடவே கூடாது. நல்ல வரன் வருதம், அதனால பெரியவளை விட்டுட்டு சின்னவளை இழுத்துட்டு போய் கல்யாண பொண்ணா உட்கார வைப்பாராம். இத பாருங்கக்கா, சேர்ந்து வாழ வேண்டிய மனோகரியும் வேல்முருகனும் நான் பெரியவனா நீ பெரியவளான்னு வீம்புக்கு முறுக்கிட்டு நிக்குதுங்க. முதல்ல அதுங்க ரெண்டு பேரையும் இதமா பதமா பேசி சேர்த்து வைங்க, அப்புறமா சங்கரிக்கு வந்த வரனை பத்தி பேசிக்கலாம். இவளுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு கல்யாணம் கல்யாணம். அவ சொன்னதை கேட்டல்ல, ஓ அம்மா சொன்னதை கேட்டல்ல, நாலு பொண்ணையும் ரொம்ப ஒழுக்கமா வளர்த்திருக்கலாம். அந்த நினைப்புல நெருப்பள்ளி போட்டாத. அண்ணக்குடி மனசு உடஞ்ச பானைய மாறிட கூடாதுன்னுதான் உன் விஷயத்த சொல்லாம மறைச்சு வச்சிருக்கோம். பார்த்து நடந்துக்கோ சங்கரி.